அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோல பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து நல்லா வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து வாசனை வந்து நெய்யில் இறங்கட்டும். இறங்கினதுக்கப்புறம் நான் ஒரு எட்டு முந்திரியை எடுத்து ஒன்று சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கிஸ்மிஸ் பழத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது வந்து பலூன் மாதிரி உப்பி வரணும். உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து கிண்டி விடுங்க. இது வந்து நெய்லே வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் மாறும். ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வாட்டர் வந்து ஹாஃப் கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து குக் பண்ண வைக்கலாம். நம்ம வந்து இதை ஒரு ஹாஃப் குக் வந்து பண்ணால் போதும். திருப்பி நம்ம பால் வேற ஊற்றி குக் பண்ணுவோம். இப்போ ஹாஃப் குக்கிலே வந்து அது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். நல்லா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து 100 ml மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து மில்கை வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிம்லே வச்சு கிண்டுங்க. கிண்டிங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துடும். உங்களுக்கு நல்லா வந்து கலர்லேயே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா வந்தி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நான் டேபிள் ஸ்பூன்லாம் போட்டிங்கன்னா 12 tablespoons வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கப்பால் போட்டிங்கன்னா ஹாஃப் கப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க சுகர். இப்போது இது வந்து சுகர் போட்டதுனால இது வந்து இலகி வரும். இந்த மாதிரி இலகி வந்து இந்த தண்ணி எல்லாமே வற்றணும். வற்றிடுச்சுன்னா நம்மளோட பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம வந்து கீ வந்து 1 tablespoon வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு டேஸ்டான பீட்ரூட் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.